पर तेरा सिर्फ दिमाग खराब है काका, मैं बंदा ही खराब हूँ। ஹை நண்பா, வெல்கம் பேக் டு ராஜா டெக் அஃபிஷியல். நான் உங்கள் ராஜா. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க அப்படினா, இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ப்ளே ஆனால் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறப்ப தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோ, ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி 9:16 ப்ராஜெக்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேட் பாய் அப்படின்னு சொல்லி வந்து கேப்ஸ்லேயே நீங்கள் வந்து கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபாண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேப்பு சென்டரில் வந்து கேப் இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் வந்து கட் பண்ணி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, இன்னொரு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லலையா, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜை மறுபடியும் கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணி வைங்க. டெக்ஸ்ட் இருந்துன்னா அந்த இடத்துல வந்து இமேஜை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வேணுங்கிற இமேஜ் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து VHS ரிவைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்டை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நெட் ஆன் பண்ணிட்டு நான் வந்து கெயின் மாஸ்டர் 4.14.2 அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எடிட்டிங்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா VHS ரிவைண்ட் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு VHS ரிவைண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டைம் லைனில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு செட்டிங்ஸில் இருக்கும், அதில் போய்ட்டு கரெக்டாக வந்து 100% வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு +9:16 ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா இமேஜ்லேயும் வந்து ஜூம் பண்ணி வச்சேன்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து 0.1 செகண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் சைஸை வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சிட்டுனா இந்த ரைஷியோவில் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே குறைக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஆல்ரெடி எடிட் பண்ண ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொண்டு போய் அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு இந்த எஃபெக்ட் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா லேயர் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 4K வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் ஆகுனா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க, பேக் வந்துட்டு நியூ ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க 9:16. ஸோ வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வி லிருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் குரோமோ கீ அப்படின்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது, எக்ஸ்ட்ரா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்லையே அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சாங் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ சாங் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ காஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.